ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். வாங்க இன்று உள்ள வேத வசனத்துக்கு போவோம். சங்கீதம் 138:7 நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரே என்னை உயிர்ப்பிப்பீர். ஆங்கிலத்தில் சாம் சாப்டர் 138:7 Through I walk in the midst of trouble, you preserve my life. துன்பம் பிரச்சனை தமிழ் ஒரு வார்த்தை இருக்குங்க, வீட்டுக்கு வீடு வாசற்படி. அதாவது எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லாத்தோடைய குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருக்குது. அநேகரால் அது மூவ் ஆன் பண்ணி கடந்து செல்ல முடியுது. ஆனால் அநேகர்னால் அதை தவிச்சு கொண்டு அதே இடத்துல இருக்காங்க. வேதத்தில் சொல்லப்படுவது போல துன்பத்தின் நடுவில் நம்மளை தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறாராங்க. உயிர்ப்பிக்கின்றது என்று சொல்லும் போது நம்மளை காப்பாற்றுகிறாரு. நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்து ஆலோசனை கொடுத்து நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்க தேவனால் கூடுங்க. ஆகையினால துன்பத்தை கண்டு நம்ம பல சூழ்நிலைகளை நம்ம கடந்து போய் அந்த பிரச்சனை மத்தியில் தவறான முடிவுகளை எடுத்து விடாதபடி இந்த துன்பத்தின் நடுவில் நம்ம தேவனிடத்துல நம்ம மன்றாடும் பொழுது அவர் இடத்துல நம்ம வரும்போது நம்மளை காப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் நேசிக்கிற அன்பு பிதாவே, இப்படியாக வேதத்தில் சொல்லப்படுவது போல எங்களோட துன்பங்கள், எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் இப்படியாகவும் பொறுப்பாதல் நாங்கள் வைக்கிறோம். எங்களுக்கு அது மேற்குள்ள திடனையும் தைரியத்தையும் பலனையும் இதோ ரஜினி ஆலோசனையும் கொடுத்து எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா நேரத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. அதுக்கு தப்பிக்கொள்ள வழிகளையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. நன்றி செலுத்துகிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவரோட வாழ்க்கையிலையும் அனுப்பா நீர் அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்து உதவும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஹேவ் எ நைஸ் டே. Peace be with you.